யூடியூப் சேனலை வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து டிலீட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுக்காக யூடியூப் வந்து டிலீட் பண்ணுறீங்கன்ற காரணத்தை சொல்ல விரும்புனீங்கன்னா கீழே கமெண்டில் வந்து தெரிவிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த யூடியூப் ஆப்புக்கு பார்த்திங்களா, இந்த ஆப்பை வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கார்னரில் வந்து ஒரு லோகோ மாதிரி தெரியும், அந்த லோகோ மேலே நம்ம இப்படி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு எந்த யூடியூப் சேனலை வந்து நீங்கள் டிலீட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே கார்னரில் மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு அம்புக்குறி இருக்குது. இந்த அம்புக்குறி மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டை வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து இதுமாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே இது ஒரு பேஜுக்கு வந்துச்சு. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கார்னரில் வந்து எந்த சேனல்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண வேண்டியிருக்கோம். நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எந்த சேனல்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் சர்வீஸ் வந்து வரும். உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் சர்வீஸில் ஆப்ஸ் வந்து காமிக்கலாம். இங்கே டிலீட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த டிலீட் சர்வீஸ் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்குது, நம்ம ஒரு ப்ரௌசர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண உடனே இது வந்து ஒரு பேஜுக்கு போயிட்டு இங்கே வந்து டிலீட் கூகுள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது, இங்கே டிலீட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பேஜுக்கு வந்து வரும், இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குதா என்பதை வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு முறை செக் பண்ணிக்கினேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அது வந்து ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து டிலீட் கூகுள் சர்வீஸில் வந்து மூணு ஆப்ஷன் காமிக்குது. இப்போ நீங்கள் யூடியூப் டிலீட் பண்ணுச்சுன்னா யூடியூப் மேலே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே டிலீட் பேஜுக்கு வந்து வந்துருச்சு. வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஐட் ஆர் டிலீட் யுவர் கான்டாக்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. ஐ வாண்ட் பர்மனெண்ட் டிலீட்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் வந்து காமிச்சிடறேன். இது ஒரு சுற்றி வளர்ச்சின்னு போன மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனு ஈஸியான ஒரு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ டேப்பில் youtube.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. youtube.com சொல்லிட்டு கொடுத்த உடனே இதுமாரி ஒரு யூடியூப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே மூணு மார்க் மேலே இருக்குது பார்த்திங்களா, மூணு மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து டிக் மார்க் இல்லைனா டிக் மார்க் கொடுத்துக்குங்க. இந்த டெஸ்க்டாப் சைட்டில் வந்து இந்த பாக்ஸ் மேலே டிக் மார்க் கொடுத்துங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது கம்ப்யூட்டரில் எப்படி அப்போ ஓப்பன் ஆகும், அதுமாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து ஒரு லோகோ தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம், இந்த கார்னர் லோகோ மேலே இப்படி கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சுவிட்ச் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சுவிச் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியை டிலீட் பண்ணும், அதாவது எந்த சேனலை டிலீட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கினேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதே லோகோ மேலே கிளிக் பண்ணணும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அதே லோகோ மேலே வந்து இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த செட்டிங்ஸ் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அட்வான்ஸ் செட்டிங் மேலே அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, இந்த டிலீட் சேனல் மேலே அப்படி கிளிக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இல்லைங்களா, ஃபஸ்ட்டை விட இது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சேம் அதே பேஜ் தான், ஃபஸ்ட்டு நம்ம போய் வந்தோம் பார்த்தீங்களா அதே பேஜுக்கு இங்கேயும் வருது. ஐ வாண்ட் பர்மனெண்டல் டிலீட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க் மேலேயும் இப்படி டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே டிலீட் மை கான்டாக்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்களா கான்டாக்ட்னு இதுமாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து இமெயில் ஐடி வந்து கேட்குது, அந்த இமெயில் ஐடியை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கங்க. இதுமாதிரி உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிலீட் மை கான்டாக்ட்னு சொல்லிட்டு கொடுங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் வந்து இது வந்து ஏற்றுக்காது. இப்போ கரெக்டாக வந்து கொடுத்துட்டு இங்கே டிலீட் மை கான்டாக்ட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே அப்டேட்டிங்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிமூவ் யூடியூப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து பர்மனெண்ட்டாக வந்து டிலீட் ஆகிடும், யுவர் கான்டாக்ட் இஸ் பீயிங் டிலீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து க்ளீனாக வந்து டிலீட் ஆகிடும். இது பர்மனெண்ட்டாக டிலீட் ஆயிடுச்சா இல்லையா என்பதை வந்து செக் பண்ணுறதுக்கு நம்முடைய யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லோகோ மேலே கிளிக் பண்ணுறோம். லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே நம்மளுக்கு இமெயில் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அது மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா நோ சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு, அதாவது உங்களுக்கு சேனல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமிக்க ஆரம்பிச்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல தெரிஞ்சு பார்த்தீங்களா, இங்கே இது மேலே கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் க்ளீனாக வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்பது பற்றி சொல்லியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிச்சு மறக்காமல் ஒரு லைக் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.